மதுரையில் பிரச்சாரத்திற்கு வந்த அமைச்சர் செல்லூர் ராஜுவை காளிக்கூடங்களுடன் பெண்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மேற்கு தொகுதியின் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சர் செல்லூர் ராஜு அழகுபுரம் பகுதியில் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அப்பகுதியினர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தங்கள் பகுதிக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என கூறி குடிநீர் தட்டுப்பாட்டில் தவித்து வருவதாகவும் தெரிவித்து செல்லூர் ராஜுவை காளிக்கூடங்களுடன் முற்றுகையிட்டனர் அப்பகுதி கவுன்சிலர் கேசவ பாண்டியம்மாள் அவர்களை சமரசம் செய்ய முயன்றபோது மக்கள் அதை ஏற்க மறுத்து மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் உருவானது இதைத் தொடர்ந்து பாதை வழியாக செல்லூர் ராஜு தன் பிரச்சாரத்தை துவக்கினார் அமைச்சருக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது